Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்மளோட ஷிஜி தமிழ் சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா நம்ம எல்லாரும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அப்டேட் கிரியேட்டர் மியூசிக் நம்மளுடைய வீடியோக்கள்ல சினிமா பாடல்கள் பயன்படுத்துறது பத்தி தான் இதல பார்க்க போறோம் இந்த அப்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்காங்க இந்த கிரியேட்டர் மியூசிக்ல போயிடு எப்படி நம்ம வந்து ஒரு பாட்டை எடுத்து நம்மளோட வீடியோக்கள்ல பயன்படுத்துறது இதுல வேற என்ன என்ன ரூல்ஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நம்ம வந்து தெரிஞ்சுக்கல அப்படினா ஃபியூச்சர்ல நமக்கு வந்து சேனல்ல அந்த வீடியோக்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கு மோனடைசேஷன் வந்து கேன்சல் ஆகிறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு சோ கரெக்ட்டா வந்து பாத்துப்போம் இதல நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்திருந்தாங்க நான் வந்து என்னால முடிஞ்ச வரை அத ஷார்ட்டா வந்து சுருக்கி அந்த மாதிரி தான் வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் இது தவிர நமக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்து ஃபியூச்சர்ல வருது அப்படினா அதுக்கு நம்ம தனியா வந்து வீடியோ வந்து மேக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த கிரியேட்டர் மியூசிக் அதுல வரக்கூடிய அந்த பாட்டை நம்ம எப்படி நம்மளோட வீடியோக்கள பயன்படுத்துறதுன்னு ஃபர்ஸ்ட் வந்து பாப்போம் இந்த கிரியேட்டர் மியூசிக் வந்து எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் ஸ்டுடியோல தான் நமக்கு வந்து இருக்கும் நம்ம போன்ல அப்படினா டெஸ்க்டாப் செட் மோட்ல போய் நம்ம ஓபன் பண்ணி பார்த்துக்கணும் அல்லது லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்ல ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் லெஃப்ட் சைடு அந்த டேஷ்போர்ட்ல வந்து நமக்கு கீழ வந்து கொடுத்திருப்பாங்க கிரியேட்டர் மியூசிக் அந்த மாதிரி வந்து இருக்கும் ஆடியோ லைப்ரரி இருக்குல்ல அதே மாதிரி தான் கிரியேட்டர் மியூசிக் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க இதுல போயிட்டு தான் நமக்கு தேவையான பாடல்களை நம்ம வந்து எடுக்க போறோம் இந்த கிரியேட்டர் மியூசிக் வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் அதாவது நம்ம ஆடியோ லைப்ரரியில நம்ம எப்படி வந்து ஒரு மியூசிக் வந்து எடுப்போமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயுமே நமக்கு தேவையானது மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்டர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே வந்து நம்ம வந்து எப்படியெல்லாம் செலக்ட் பண்ணணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஆடியோ லைப்ரரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயம் தான் இருக்கும் ஒன்று வந்து ஆட்ரிபியூஷன் ரெக்கார்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இன்னொன்று நான் ஆட்ரிபியூஷன் ரெக்கார்ட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு விஷயம் வந்து இருக்கும் என்ன என்னென்னா சில பாட்டுக்கு நேரே வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அதோட மீனிங் என்னென்னா நம்ம வந்து காசு கொடுத்து அந்த பர்டிகுலர் பாட்டோட லைசன்ஸை வாங்கி நம்மளோட வீடியோக்களை வந்து பயன்படுத்துறது இதுக்கு வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு லைசன்ஸ் கொடுத்து நம்ம வந்து பே பண்ணி லைசன்ஸ் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு நமக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து 100% கிடைக்கும் ஃபுல் ரெவன்யூ வந்து நமக்கு வந்து கிடைக்கிறது மாதிரி தான் இருக்கும் அதுதான் அந்த டாலர் சிம்பிள் வந்து போட்டிருக்கு ரெண்டாவது இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் ரெண்டு ஆரோ மார்க் இருக்கிறது மாதிரி இருக்குது இதோட மீனிங் என்ன அப்படின்னா ரெவன்யூ ஷேரிங் அதாவது இப்படிப்பட்ட பாட்டை நீங்கள் வந்து எடுக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து பே பண்ண வேண்டிய தேவை வந்து கிடையாது ஆனால் அதே வந்து ரெவன்யூ வந்து ஷேர் பண்ணிப்பாங்க உங்களுக்கு கொஞ்சம் ரெவன்யூ வந்து கிடைக்கும் அந்த பாட்டோட ஓனருக்கு கொஞ்சம் ரெவன்யூ வந்து போகிறது மாதிரி இருக்கும் அதுதான் அந்த ரெவன்யூ ஷேரிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள் போட்டுட்டு அடிச்சு விட்ருக்காங்கல்ல அது அதாவது என்னென்னா அந்த மியூசிக்கை நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து கிடைக்காது அதுக்கு காரணம் என்னென்னா அந்த மாதிரிப்பட்ட அந்த மியூசிக் வந்து ரெவன்யூ ஷேரிங்லேயும் இல்லை நம்மளால் வந்து லைசன்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காங்க அடுத்தது லாஸ்ட் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண் மாதிரி போட்டுட்டு லைன் போட்டிருக்காங்கல்ல அதாவது இந்த மியூசிக்கை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ஒரு சில இடங்களில் அந்த பர்டிகுலர் இதை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க உங்களோட வீடியோ வந்து பிளாக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சிம்பிளாக சொல்கிறதுன்னா டாப்பில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டுலேயும் உங்களுக்கு வந்து காசு வந்து கிடைக்கும் கீழே கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு வந்து கிடைக்காது மானிட்டைசேஷனே இல்லாமல் வந்து போயிடும் அந்த பர்டிகுலர் வீடியோக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரெவன்யூ ஷேரிங்கை பொறுத்தவரில் நம்ம ரெவன்யூ ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிடுவோம் ஆனால் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த அவர் வந்து அந்த ஓனர் நினச்சிக்கிட்டார் அப்படின்னா அந்த ரெவன்யூ வந்து ஷேர் பண்ணுறதை அவர் டிசேபிள் பண்ணி வைக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து வச்சுட்டாங்கன்னா ஒருவேளை நமக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து காப்பிரைட்டு கிளைம் அந்த மாதிரி வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த மியூசிக்கை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த ரெவன்யூ ஷேரிங் மியூசிக் வந்து இருக்குல்ல அதில் ஒரு இன்னொரு விஷயம் இருக்குது சிலது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும் அதே சேம் பாட்டு வந்து உங்களுக்கு வந்து ரெவன்யூ ஷேரிங்லேயே கொடுத்துருப்பாங்களா ஸோ அந்த மாதிரி ரெவன்யூ ஷேரிங்கில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டுக்கு லைசன்ஸும் இருக்குது அப்படின்னா அதில் என்ன ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து ஒரு 3 மினிட்ஸ் வீடியோ அப்படின்னா நீங்கள் வந்து 30 செகண்டை விட அதிகமாக அந்த மியூசிக்கை வந்து பயன்படுத்திட்டீங்க அதிகமாக அந்த பாட்டை பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து அந்த ரெவன்யூ ஷேரிங் வந்து கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து லைசன்ஸ்லாம் இருக்குது இல்லை அதனால் அதை விட நீங்கள் குறைவாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ரெவன்யூ ஷேரிங் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பாட்டுக்கு பணம் கொடுத்து லைசன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி அந்த நிறைய ட்ராக் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பணம் கொடுக்க வேண்டியதில் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு இது வந்து வரும் இதில் அதோட ரேட் என்னது அதுக்கப்புறமா வந்து எந்தெந்த ரீஜனில் வந்து அதை சப்போர்ட் பண்ணுது அதோட எக்ஸ்பைரி டேட் என்னது மானிட்டைசேஷனுக்கு அது எந்த மாதிரி இருக்குது எல்லாமே கொடுத்துருப்பாங்க எல்லாம் படித்து பார்த்துக்கிட்டு நம்ம வந்து பை லைசன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் பாட்டை நம்மளுடைய மொபைலில் அல்லது நம்மளோட லேப்டாப்பில் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அதை எப்படி நம்மளோட வீடியோக்களில் சேர்த்துக்கணும்னா நம்ம எல்லாருமே வீடியோ வந்து எடிட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு எடிட்டிங் ஆப் வந்து யூஸ் பண்ணுவோம் மொபைலாக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் அதில் வந்து நமக்கு வந்து மியூசிக் ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கும் இப்போ நான் காமிச்சிருக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் மை மியூசிக் அப்படின்னு இருக்குது இதே மாதிரி அதில் எல்லாத்துலேயும் கொடுத்துருப்பாங்க
ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து கிளிக் பண்ணி நம்மளோட அந்த பாட்டை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். இதை நம்ம கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவை எடிட் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம எப்படி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வீடியோ எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு செக்ஷன் உண்டு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து சப்டைட்டில் ஆட் பண்ணுறது, எண்டு ஸ்க்ரீன் கொடுக்குறது, கார்டு கொடுக்குறதெல்லாம் இருக்கும். அந்த இடத்துல நமக்கு புதுசாக வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வருவாங்க, அதாவது ஆட் மியூசிக் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த இடத்துல ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க, இதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து நம்மளோட ஃபோனில் வந்து அந்த பாட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம்ல, அதோட இது வந்து இதில் ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறமா அந்த செட்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ரிவ்யூ முடிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரில் ஒரு டிக் மார்க் வந்து வந்துடும், நமக்கு வந்து அவ்வளோதான். அதில் வேறு எந்த ப்ராப்ளம் வந்து கிடையாது. இந்த கிரியேட்டர் மியூசிக்லேருந்து எப்படி நம்ம வந்து ஒரு பாட்டை எடுத்து நம்மளோட வீடியோக்களை பயன்படுத்துறது அப்படிங்கிறது பார்த்தாச்சு. அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டில் பார்க்கக்கூடியது இந்த கிரியேட்டர் மியூசிக் வந்து யார் யாருக்கெல்லாம் இப்போ வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டில் வந்து யாருக்கு கொடுக்குறாங்களாம், யூஎஸில் இருக்கக்கூடிய ஒய்பிபி கிரியேட்டர்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்களா. ஒய்பிபி கிரியேட்டர்ஸ் அப்படின்னா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் கிரியேட்டர்ஸ். அதாவது சிம்பிளாக சொல்கிறதுனா ஒரு சேனல் வந்து மானிட்டைசேஷன் கிடைச்சாதான் அந்த கிரியேட்டரை வந்து ஒய்பிபி கிரியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூஎஸில் இருக்கக்கூடிய மானிட்டைசேஷன் கிடைச்ச சேனல்ஸுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டில் வந்து கிரியேட்டர் மியூசிக் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது யாருக்கு கொடுக்க போகிறாங்களா, யூஎஸ்க்கு தவிர்த்துட்டு அதாவது அங்கே இல்லாமல் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ஒய்பிபி கிரியேட்டர்ஸ்க்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த டைமில் தான் நமக்கு இந்தியாவில் கூட மானிட்டைசேஷன் கிடைச்ச சேனல்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டில் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மானிட்டைசேஷன் கிடைக்காத சேனலை பொறுத்தவரையில் அவங்க ஒரு இந்த க்வெஸ்சன் ஆன்சரில் கொடுத்துருந்தாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போதைக்கு மானிட்டைசேஷன் கிடைச்ச சேனல்ஸ்க்கு தான் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம், பட் ஃப்யூச்சரில் வந்து எல்லா கிரியேட்டர்ஸ்க்குமே நாங்கள் வந்து கிடைக்கிறது மாதிரி பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கிரியேட்டர் மியூசிக்லேருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய பாடல்கள் வந்து யூடியூப்பில் மட்டும்தான் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். இது எதுக்காக முக்கியமாக சொல்கிறேன்னா நம்ம சில பேர் என்ன பண்ணிப்போம்னா ஒரு வீடியோ நம்ம வந்து கிரியேட் பண்ணிவிட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம், சேம் வந்து ஃபேஸ்புக்கில் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் அந்த மாதிரி வந்து ரீ அப்லோட் வந்து பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது இப்போ யூடியூப்பில் உள்ள இந்த மியூசிக் வந்து நீங்கள் அங்கேயெல்லாம் வந்து வருதுன்னா உங்களுக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஷேர் பண்ணுறது அப்படின்னா பண்ணிக்கலாம், அதாவது நம்ம ஒரு வீடியோ வந்து நம்ம இங்கே அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுவோம்ல, அதில் பிரச்சனை வராது. அதே வந்து நீங்கள் திரும்ப அங்கே போய் அப்லோட் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ யூடியூப்பில் மட்டும்தான் இந்த கிரியேட்டர் மியூசிக் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது அந்த லைசன்ஸோட ப்ரைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ ஒரு கிரியேட்டர் வந்து அதில் போய் வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. சேம் பாட்டு வந்து இன்னொரு கிரியேட்டர் வந்து வாங்க போகிறாருன்னா அவங்களுக்கு அதே அமௌண்ட்டில் வந்து கிடைக்காது. ஒருவேளை அதை விட கூட இருக்கலாம் இல்லைனா குறைய இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா சில பேர் என்ன பண்ணுவாங்களா, அந்த பாடல்கள் வந்து ஒரே ரேட்டில் கொடுப்பாங்களாம். சில பேர் என்ன பண்ணுவாங்களா, அந்த சேனலோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த சேனலில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் அளவு எல்லாத்தையும் பொறுத்து இந்த அமௌண்ட் வந்து நம்ம அதிகமாக வாங்கலாமா இல்லை வந்து குறைவாக வாங்கலாமா அப்படின்னு அவங்க வந்து முடிவு பண்ணிட்டு தருவாங்க. ஸோ நான் வந்து ஒரு விலை கொடுத்து வாங்குறேன்னா அதே விலையில் அதே பாட்டு உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஒருவேளை உங்களுக்கு விலை கூட இருக்கும் இல்லைனா விலை வந்து குறைவாக கூட இருக்கும். அதான் அந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து காசு கொடுத்து அந்த லைசன்ஸ் வாங்கி ஒரு பாட்டை வந்து பயன்படுத்துகிறோன்னா ஒரே ஒரு வீடியோவில் தான் நம்ம வந்து பயன்படுத்த முடியும். ஏன்னா நம்ம வந்து என்ன நினைப்போம்னா ஒரு தடவை காசு கொடுத்து நம்ம வாங்கிட்டு நமக்கு வந்து ரெண்டு மூணு சேனல் இருக்குன்னா அதில் எல்லாம் கூட வீடியோஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது நம்மளோட மற்ற வீடியோக்களை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நினச்சோன்னா அப்படி பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு தடவை வந்து வாங்கக்கூடியது ஒரே ஒரு வீடியோவில் பயன்படுத்துறதுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஒருவேளை ஃபியூச்சரில் வந்து சேஞ்ச் ஆகலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரியேட்டர் மியூசிக் சம்மந்தப்பட்ட முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நான் வந்து இந்த ஒரே வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். இது தவிர வேறு ஏதாவது இருந்ததுன்னா ஃபியூச்சரில் நம்ம கூட வேறு வீடியோ வந்து போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பலவகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.